ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யாக்கோபு 5:15 வசனத்தை குறித்து தாங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு இருக்குங்க. இந்த வசனத்தை குறித்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு விசுவாச ஜபம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இந்த வசனத்தை குறித்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கோங்க. ஒரு விசுவாசம் உள்ள ஜபத்தினால ஒருத்தனை நம்ம எழுப்ப முடியும். ஒரு விசுவாசமுள்ள ஜபத்தினால அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, உங்கள்கிட்ட அந்த விசுவாசமுள்ள ஜபம் இருக்கா? விசுவாசமோடு தான் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா? உங்களோட ஜபத்தில் இந்த வல்லமைகள்லாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுவரையும் நம்ம அப்படி நம்ம ஜபம் பண்ணாமல் இருந்திருந்தோமானால் இன்றையிலேருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். நம்மளுடைய ஜபத்தில் விசுவாசத்தோடு இது வல்லமையோடு ஜபித்தோம்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ வித் திஸ் தாட், ஸ்டே டியூன் வித் மீ. இட்ஸ் மீ லாரன்ஸ் ரவிக்குமார்.